வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். தோர் லவன் தண்டர் படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவை ஆல்ரெடி சேனல்லையே போட்டிருக்கோம். படம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை படத்தை பார்த்தீங்க மட்டும்தான் செக் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோவில் படத்தில் இருக்க எல்லா ஸ்பாய்லர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். மிகப்பெரிய ஸ்பாய்லர்ஸ் ஏகப்படுது இருக்க போகுது. ஸோ மிக மிக மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டோட நாம் இன்னைக்கு இந்த ஸ்பாய்லர் ரிவ்யூ வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எப்பவும் போல ஸ்டார்டிங் நம்ம கோர் த காட் பிச்சர்லேருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ காமிக்கில் இருக்க மாதிரியே கோரோட பிளானட் படத்துலையுமே ஒரு அன்னோன் பிளானட்டுங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் காமிக்கில் அவருக்கு ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே படத்தில் ஜஸ்ட் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு சிம்பிளாக அவரோட ஆர்ஜினை முடிச்சிட்டாங்க. அண்ட் படத்தில் அவரோட பொண்ணை நடிச்சது வேற யாருமே இல்லை, நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட பொண்ணு இந்தியா ஹெம்ஸ்வர்த் தான். அண்ட் அவரோட பையனுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கான். அண்ட் அது இல்லாமல் டைகா வைட்டியோட பசங்க, ஈவன் கிறிஸ்டியன் பேலோட பசங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் கோர்கிட்ட இருக்க கத்தி ஆக்சுவலாக நெக்ரோஸ்வார்டு தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் கூட நெக்ரோஸ்வார்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நெக்ரோஸ்வார்டு அப்படிங்கிற பேரை ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சிம்பியாட் அப்படிங்கிற ஒரு பேரை எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் அதே மாதிரி நல் அப்படிங்கிற பேரையுமே அவங்க மென்ஷனே பண்ணல. சிம்பிளாக இந்த நெக்ரோஸ்வார்டு ஆன்ஷியன் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த நெக்ரோஸ்வார்டை பற்றி நம்ம தோருக்கு மீதி மற்ற கடவுள்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது ஜஸ்ட் ஒரு ஆன்ஷியன் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்கனால ஃபியூச்சரில் எம்சியூலேயே அந்த ஸ்வார்ட் நம்ம நல்லோட ஸ்வார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். ஏன் இப்போ சொல்லலைன்னா அது சொல்லணும்னா சோனிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா ரைட்ஸ் மொத்தமும் சோனிக்கிட்ட தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் ஆன்ஷியன் வெப்பன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. பட் அதே ஃபியூச்சரில் சோனி கூட ஒரு சின்ன டீல் போட்டு திருப்பி அது நல்லோட வெப்பன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நல்லுங்கிற பேரை இந்த படத்தில் அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் கோருக்கு அந்த நெக்ரோஸ்வார்டு கிடைச்ச உடனே அவரோட இனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுளை மட்டும் தான் போட்டு தள்ளுற மாதிரி ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. நம்ம கோர் இந்த படத்தில் போட்டு தள்ளுற ஒரே கடவுள் லிட்டரலாக அவர் மட்டும்தான். அதை தாண்டி நிறைய கடவுள்களை அவர் போட்டு தள்ளிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஜஸ்ட் டைலாக் மூலிமா மட்டும் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு கடவுளை போட்டு தள்ளுறது கூட ஸ்க்ரீனில் நம்மகிட்ட காமிக்கல. அதெல்லாத்தையுமே கண்டிப்பாக மார்வல் காமிச்சிருக்கணும். ஏன்னா கோர் த காட் புச்சர். ஸோ பேர்லேயே இருக்கு காட் புச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புச்சரிங் விஷயத்தை அவங்க இந்த படத்தில் காமிக்கவே இல்லை. ஸோ காமிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி போட்டு தள்ளுவார். ஸோ அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி போட்டு தள்ளுற மாதிரி படத்தில் காமிக்கலினாலுமா அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் கடவுள்களை போட்டு தள்ளுறதையாவது ரெண்டு மூணு சீக்வன்ஸில் காமிச்சிருக்கலாம். அண்ட் கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அந்த மாதிரி சில சீக்வன்ஸை ஆக்சுவலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபைனல் கட்டில் தான் படத்தில் அதை கொண்டு வராமல் விட்டுருக்காங்க. ஏன்னா படத்தோட ரன் டைமை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரன் டைமை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை குறைச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. இதை மட்டும் படத்தில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் தாறுமாறாகவே அமைஞ்சிருக்கும். பட் அதை தாண்டி அவரோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா தான் இருந்தது. அவர் சுற்றி அந்த சிம்பியாட் கக்கூன் வர மாதிரிலாம் காமிக்கல இருக்க மாதிரி எதுவுமே இங்கே படத்தில் கொண்டு வரல. பட் இருந்தாலும் அவர் நார்மலாக கிறிஸ்டியன் பேல் அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூமில் இருக்கப்பவே ஸ்க்ரீனில் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு வில்லனாக தான் தெரிகிறாரு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அவர் நிறைய மினியன்ஸை உருவாக்குறதுமே பார்த்தீங்கன்னா சிம்பியாட் மாதிரி இல்லைனாலும் பார்க்கறதுக்கு உண்மையிலுமே நல்லா தான் இருந்தது. அண்ட் காமிக்கில் இருக்க அளவுக்கே கிட்டத்தட்ட நம்ம கோர் த காட் பிச்சரை படத்துலையுமே பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருந்தாங்க. அதுவும் அவர் ஷேடோக்குள்ளெல்லாம் மறைஞ்சு போய் இந்த பக்கம் தோர் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலுமே தாறுமாறாக இருக்கும். அண்ட் கோருக்கும் தோருக்கும் நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் கோரோட எண்டிங்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. மேபி சில பேருக்கு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நல்ல எண்டிங்காக அந்த கேரக்டருக்கு கொடுக்கவே முடியாது. ஸோ கடைசியாக கோர்கிட்ட இருக்க அந்த நெக்ரோஸ்வார்டை நம்ம மைட்டி தோர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த நெக்ரோஸ்வார்டு அழிஞ்சதுக்கப்புறம் அந்த நெக்ரோஸ்வார்டோட கரப்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோர் வெளியே வந்துடுவார். அண்ட் இப்போதைக்கு இட்டர்னிட்டியை கோர் மீட் பண்ண போகிறாரு. அப்படி மீட் பண்ணுற சமயத்தில் அவர் என்ன விஷ் கேட்குறாரோ அந்த விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னா இட்டர்னிட்டி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அந்தபடி நம்ம கோர் த காட் பிச்சரோட இனிஷியல் பிளானே இருக்கிற கடவுள்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு தள்ளணும் அப்படிங்கிற விஷயம் கேட்கறது தான். கிட்டத்தட்ட காமிக்கில் பார்த்தீங்கன்னா காட் பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி மொத்த கடவுள்களையுமே போட்டு தள்ள கோர் ட்ரை பண்ணுவார். பட் அந்த ஸ்டோரியை இங்கே படத்தில் சொன்னால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இட்டர்னிட்டியோட லிங்க் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் எதிர்பார்க்காத ஸ்டோரி உண்மையிலுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷ் கேட்குற சமயத்தில் இந்த பக்கம் நம்ம தோர் லேடி தோர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்க அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ஷன்லேருந்து அவர் வெளியே வர மாதிரியும் அவருக்கு இப்போதைக்கு ரிவெஞ்ச் தேவையில்லை. ஆல்ரெடி அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணை திருப்பி உயிரோடு கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட விஷயா திருப்பி அவரோட பொண்ணையே பார்த்தீங்கன்னா உயிரோட கூட்டிகிட்டு வந்துருவார். அண்ட் நெக்ரோஸ்வார்டோட பாண்டாக இருந்தவர் இப்போதைக்கு அந்த பாண்டிலிருந்து வெளியே வந்ததுனால அதோட எஃபெக்ட் மூலியமாகவே கோர் பார்த்தீங்கன்னா இறக்குற மாதிரி காமிச்சிருவாங்க. அண்ட் இறக்கிறதுக்கு பின்னாடி ஃபைனலாக அவரோட பொண்ணை இந்த பக்கம் தோர் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இறந்துருப்பார். கிட்டத்தட்ட தோரை ஒரு நல்ல கடவுள் தான் அப்படிங்கிறத ஃபைனலாக கோரே அக்செப்ட் பண்ண மாதிரி தான் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம கோருக்கும் சரி அதே நேரத்தில் தோருக்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்காக இருக்கும். ஸோ கோரோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு இறந்த வழியில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஃபைனலாக அவரோட பொண்ணு திருப்பி உயிரோடு வந்துட்டாங்க. இந்த இடத்துல கோர் என்னதான் இறந்திருந்தாலும் அவங்க பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க தோர்னால தான் பார்த்துக்க போகிறாரு. அந்த சந்தோஷத்தோடு தான் கோர் இறந்திருப்பாரு. ஸோ அப்போ அவருக்கு அது ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்காக இருக்கும். இந்த பக்கம் கோரே நம்ம தோரை நல்ல கடவுளுங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுவுமே நம்ம தோர் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இப்படி எண்டிங் இல்லைன்னா கோரா நம்ம தோரே பார்த்தீங்கன்னா
சாவடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கணும். ஸோ அப்படி சாவடிக்கிற மாதிரி காமிக்கிறத விட கோருக்கு இப்படி ஒரு எண்டிங் கொடுத்தது தான் உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இதில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே மாதிரி எத்தனை பேருக்கு எண்டிங் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோருக்கு ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும். அவருக்கு நிறைய கடவுள்களை கொள்றத ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கணும். இதை தாண்டி கோருக்கு பண்ண எல்லா விஷயங்களுமே எனக்கு நல்லதாக இருந்தது, எனக்கு எதுவுமே நெகட்டிவாக ஃபீல் ஆகல. இப்போ அப்படியே டேரக்டாக நம்ம லேடி தோர் ஜெயின் ஃபாஸ்டர் கேரக்டர் பற்றி பார்ப்போம். ஸோ ஜெயின் ஃபாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் மியால்னா ஹேமருக்கு ஒர்த்தியாக மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க பாருங்க. அந்த ரீசன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் தான், பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. தோர் டார்க் வேல் படத்தோட எண்டே பார்த்தீங்கன்னா தோர் ஜெயின் ஃபாஸ்டரோட சேர மாதிரி தான் ஃபைனலாக அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் வரைக்கும் இடையில ஏகப்பட்ட டைம் நம்ம ஜெயின் ஃபாஸ்டரோட தான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன மாண்டேஜ் வீடியோவோ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்காக காமிச்சிருப்பாங்க. நம்ம தோர் ஜெயின் ஃபாஸ்டரை ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுற காரணத்தினால ஜெயினுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் மியான்லார் கிட்ட ஒரு நாள் சும்மா பேசுறாரு. ஸோ ஜெயினுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, என்னானாலும் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிட்டரலாக நம்ம தோர் பேசுறாரு. பட் அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லை மியான்லர் மேலே கேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட தோர் ஒன் படத்தில் ஓடின் மியான்லர் மேலே அந்த ஒர்த்தி ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணியிருப்பார்ல, லிட்டரலாக அதே மாதிரி தான். லிட்டரலாக ஒரு ஸ்பெல்லை நம்ம தோர் கேஸ்ட் பண்ணதுனால தான் அந்த மியான்லர் இந்த பக்கம் ஜெயினுக்கு கேன்சர் வந்திருக்க சமயத்தில் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள தோராக மாற்றி விட்டுருது. ஸோ இந்த ரீசனை எந்த ஒரு பிளாட் லீக்கிலுமே லீக் பண்ணலை. இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், பட் இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு உண்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலாக தோர் மியான்மர் மேலேயே ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் நினச்சா எந்த ஸ்பெல்லை வேணாலுமே அந்த மியான்மர் மேலே கேஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்போவே நம்ம தோர் பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. அண்ட் தோர் ஜெயின் இவங்க ரெண்டு பேர் ஏன் பிரேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம தோர் சூப்பர் ஹீரோ லைஃப்பில் அவர் பிஸியாக இருப்பார், இந்த பக்கம் ஜெயின் அவங்க தனியாக பிஸியாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேர் தாலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம தோர் சூப்பர் ஹீரோ லைஃப்பில் இருக்கனால அதனால் நம்ம ஜெயினுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா சூப்பர் ஹீரோஸும் நினைக்கிற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா நினச்சி ஜெயினை விட்டு பிரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப கிளீன் ஷேவான நீதாக தான் இருந்தது, பட் எனிவேஸ் ஓகே தான், அந்தளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை. அண்ட் படத்தில் ஆக்சுவலாக டார்சி கேரக்டரும் இருந்தாங்க. ஸோ ஆனால் எதிரே பார்க்கல டார்சி இந்த படத்தில் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன், பட் அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. பட் ரொம்பவே சின்ன ரோல் தான். அண்ட் எரிக் செல்விக், ஸோ அவருமே இந்த படத்தில் இருக்காரு. ஒரு சின்ன வீடியோ ஃபுட்டேஜில் மட்டும் நம்ம ஜெயின் கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டார்சி எரிக் செல்விக் இவங்க ரெண்டு பேருமே ஜெயின் ஃபாஸ்டர் கூட அதே மாதிரி தோர் படங்களில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதனால சின்ன ரோலாகவே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்த திருப்பி கூட்டிகிட்டு வந்தது உண்மையிலுமே நல்லா தான் இருந்தது. அண்ட் ஜெயின் எப்படி அந்த ஹேமரை எடுத்து லேடி தோராக மாறினாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா படத்தில் காமிக்கவே இல்லை. நான் கூட காமிப்பாங்க நினச்சேன், அதை காமிக்காமல் விட்டாங்க. பட் கண்டிப்பாக அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் ஃபைனலாக ரன் டைம் குறைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படுபாவி பசங்க. அண்ட் ஜெயின் தோர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுற சீக்வன்ஸ் நல்லா தான் அமைச்சிருந்தாங்க, பட் ஆனால் அது ரொம்ப ரஷ்ஷாக போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ டக்கு டக்குன்னு பேசிட்டு அடுத்த சீக்வன்ஸுக்கு ஜம்ப் ஆன மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் படத்தை ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க எமோஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். பட் படம் ஃபாஸ்ட் ஃபேஸாக இருக்கனால அந்த எமோஷன்ஸை அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியல. பட் ஃபைனலாக மிடில் நடக்கிற சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு நல்லாவே எமோஷன் சீக்வன்ஸில் பெட்டராக அமைஞ்சிருக்கும். அடுத்து ஃபைனலாக படத்தோட எண்டிலையுமே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த லவ் எமோஷன் உண்மையிலுமே தாறுமாறாக இருக்கும். காமிக்கில் இருந்த ஒரு விஷயத்தையே ஃபைனலாக படத்தோட எண்டிலையுமே அப்படியே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தோரை காப்பாற்றணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு டைம் நம்ம லேடி தோரை ஜெயின் ஃபாஸ்டர் மாறிடுவாங்க. அப்படி மாறி இருக்க பட்சத்தில் அந்த கேன்சருக்கு எடுத்திருந்த ட்ரீட்மெண்ட் மொத்தமும் நலிஃபை ஆகி ஃபைனலாக ஜெயின் இறக்குற மாதிரியும் காமிச்சிருவாங்க. அண்ட் அவங்க இறக்குறதுமே ஓடின் இறக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, ஏன்னா பேட்டில் ஃபீல்டில் தானே இறந்துருக்காங்க. அதனால் அவங்க வல்ஹாலாவுக்கு இப்போதைக்கு போக போகிறாங்க. அதனால் எனக்கு பர்சனலாக அந்த எண்டிங் அந்தளவுக்கு ரொம்ப எமோஷனலாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு காமிக்ஸ் பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். நான் காமிக்ஸ்லையுமே ஜெயின் ஃபாஸ்டர் கேன்சரோட இருந்து ஒன்ஸ் ஒரு டைம் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேன்சர் இல்லாமல் மறுபடியும் உயிரோட வர மாதிரி தான் ஆக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் கண்டிப்பாக எம்சியுலையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களை இப்போ தான் லேடி தோரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்படியே இதோட அந்த லேடி தோரோட ஸ்டோரியை கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி சில இன்சைடர்ஸே பார்த்தீங்கன்னா லேடி தோருக்குன்னு ஒரு தனி சோலோ ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆனால் லேடி தோர் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட 99% நீங்கள் இதை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனாலேயோ என்னமோ தெரியல, எப்படி இவங்க திருப்பி உயிரோடு தானே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அது ரொம்ப எமோஷனலாக இல்லை. பட் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இந்த படத்தை பார்க்குற ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அந்த வகையில் எமோஷனலாக இந்த படம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அண்ட் இப்போ படத்தோட ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ உண்மையிலுமே நம்ம நினச்சதை விட நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்களை படத்தில் பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஃபர்ஸ்ட் கடவுள்கள் எல்லாமே ரொம்ப கெட்டவங்களாக இருக்க விஷயம். லிட்டரலாக நம்ம தோரை தவிர அண்ட் ஆஸ்க் ஆடியன்ஸில் ஓடினுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கெட்டவராக தான் இருந்தார். பட் இருந்தாலும் அவர் ஃபைனலாக நல்லவராக மாறிட்டார்ல. அதனால் லிட்டரலாக ஆஸ்க் ஆடியன்ஸை தவிர மீதி இருக்க எல்லா மித்தாலஜி கடவுள்களும் கொஞ்சம் கெட்ட கடவுள்களாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. நீங்கள் மூணேட் சீரீஸ்லையுமே பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கிற அந்த கான்சுவாகட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்ல கடவுள்கள் மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் இந்த பக்கம் கிரீக் கடவுள்கள், முக்காவாசி கடவுள்கள் ரொம்ப செல்ஃபிஷாக
தான் இருக்காங்க. நம்ம தோர் மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ காடா இப்போதைக்கு இருக்க மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அது நம்ம தோர் கேரக்டரை ரொம்ப உயரத்துல தூக்கி காமிக்குது. அண்ட் அது இல்லாம நம்ம ஜூஸ் அவரோட கேரக்டர் தான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரா இருந்தது. அவர் ஜஸ்ட் ஒரு கேமியோவா தான் இருப்பாரு. அவர் சிம்பிளா கோர் கையால சாகடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா அவர் தான் கிட்டத்தட்ட இந்த படத்தோட மெயின் ஆண்டகோனிஸ்டா இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ மற்ற கடவுள்கள் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு அவரும் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கனால தான் கோரே இந்த பக்கம் கெட்டவரா மாறின மாதிரி லைட்டா காமிச்சிருப்பாங்க. அதனால மெயின் வில்லன் நம்ம கோரை விடவே கிட்டத்தட்ட ஜியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஏதாவது நிறுத்தினானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ்ல ஜியூஸோட ஹெர்க்யூலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு ஜியூஸ் ஹெர்க்யூலிஸ் இருக்கிற கிரேக் கடவுள்கள் அண்ட் ஈவன் வேற மித்தாலஜியில் இருக்க கடவுள்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம தோரை பழிவாங்க போற மாதிரி ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ தோர் ஃபைவ்க்கான மிகப்பெரிய ஒரு டீசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த தோர் ஃபைவ் கண்டிப்பா நம்ம மெயின் தோர் கேரக்டர் வச்சு தான் இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம லேடி தோர் கேரக்டர் வந்தாலும் வரலாம். பட் இருந்தாலும் அதுல மெயின் தோரா இருக்க போறதும் நம்ம ஒரிஜினல் தோர் ஒடின்சன் தான். அண்ட் தோர் வில் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு டேகையும் போட்டுட்டாங்க. அதனால தோர் ஃபேன்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டம் தான். இதுக்கப்புறமும் கிறிஸ்டியன் சோர்த்த மறுபடியும் இன்னொரு படத்துல தோரா கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். அண்ட் அது தோர் ஃபைவ்ங்கிற ஒரு சோலோ படமா தான் இருக்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க தோரை பேஸ் பண்ணி போற ஸ்டோரிங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவெஞ்சர்ஸ் மாதிரி வேற ஒரு ஈவெண்ட்ல இந்த ஸ்டோரி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோர் சோலோ படம் கண்டிப்பா வரும் தான் நினைக்கிறேன். அந்த படத்தை கூடி சீக்கிரம் காமிக்கான்லயோ இல்ல அடுத்த ஃபேஸ் ஃபைவ்ல அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எல்லா கடவுள்கள் இந்த பக்கம் தோர் ஒத்தாலா ஃபேஸ் பண்ணா எப்படி இருக்கும், தாறுமாறா இருக்கும்ல. அண்ட் அது இல்லாம இந்த படத்திலேயே ஆக்சுவலா ரியூன் கிங் தோரை டீஸ் பண்ணுவாங்க நீங்களே எதிர்பார்த்திருப்பீங்க. பட் ரியூன் கிங் தோரை ஆக்சுவலா அடுத்த படத்தை மோஸ்டா டீஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா கடவுளையுமே எகென்ஸ்டா நம்ம தோர் மட்டும் ஒத்தாலா நிக்க போறாரு. அப்ப அவருக்கு இப்ப இருக்கிறத விட பவர்ஸ் கண்டிப்பா அதிகமா தேவைப்படும். அதனால அடுத்த படத்துல பாசிபிளி அவர் ரியூன் கிங் தோரா மாறினாலும் மாறலாம். மாறினா உண்மையிலுமே தாறுமாறா இருக்கும்ல. ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு தோர் ஃபைவுக்கு மிகப்பெரிய ஒரு டீஸா இந்த படத்தில் கொடுத்துட்டாங்க. அண்ட் தோர் ஃபைவுக்கு ஒரு அடித்தளம் தான் இந்த தோர் ஃபோர் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ தோர் ஃபோர் அப்படிங்கிறது தோர் ஃபைவுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மிட் கிரெடிட் சீக்வன்ஸை பார்த்த உடனே உங்களுக்குலாம் ஃபீல் ஆயிருக்கும். ஸோ பார்ப்போம் தோர் ஃபைவ்ல என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போறாங்கன்னு. அப்படி தோர் ஃபைவ் படம் வர பட்சத்தில் டைக்கா வைத்திட்டே அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வெல், எனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு சின்ன பர்சனல் ஒப்பீனியன் பிரகாரம் டைக்கா வைத்திட்டே டைரக்ட் பண்ணட்டும். பட் இருந்தாலும் இப்போ தோர் ஃபோர் மாதிரி அதை வந்து ரொம்ப ஃபன்னியாக எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். ஏன்னா இந்த படத்தோட இன்னொரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னா அந்த ஹியூமர் சென்ஸ் தான். பட் ஹியூமர் சென்ஸ் எங்கேயுமே ரொம்ப கிரின்ஜாலாம் ஃபீல் ஆகல, நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அந்த சீக்வன்ஸில் ஹியூமருக்கு பதிலாக சீரியஸ்னஸை வச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், படத்தில் லேடிஷிப் கேரக்டரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த இடத்துல லேடிஷிப்புக்கு ஒரு கை போயிடும். அப்படி இருக்க சமயத்தில் நம்ம லேடிஷிப் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சாக விரும்புகிறேன், அப்போ தான் நான் வல்ஹாலாவுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த தோர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் சாகிற மாதிரி இருந்தால் தான் நீ வல்ஹாலாவுக்கு போவேன், இப்போதைக்கு உன்னோட ஒரு கை தான் போயிருக்கு, அதனால் அந்த ஒரு கை மட்டும் வேணால் வல்ஹாலாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி அடிச்சிருப்பாரு. அண்ட் அந்த காமெடி அந்த இடத்துல நல்லா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல காமெடி அந்த ஹியூமர் கொண்டு வராமல் ஒரு சீரியஸ்னஸ், கோர்த காட் பிக்சர் லேடிஸோட கையை வெட்டினா ஆப்போசிட்ல ஃபேலிகிறத பேகமத்தின் மிகப்பெரிய ஒரு கடவுள் சேர்த்து கிடக்கிறாரு. அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற அந்த சீரியஸ்னஸ் ஆக்சுவலாக அந்த இடத்துல இல்லை. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் அந்த சீரியஸ்னஸ் ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹியூமர் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சீரியஸ்னஸ் வச்சிருந்தா உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும். அதனால சப்போஸ் தோர் ஃபைவ் படத்தை அடுத்து டைக்கா வைத்திட்டு டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வரைக்கும் எடுத்த ராக்னாரா கிளப்பன் தன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீரியஸ்னஸோட எடுத்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்த படத்தில் ஜியூஸ் ஒரு கடத்தில் கார்கை மொத்தமாக போட்டு தள்ளிட்டாருங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நானும் அவர் கம்ப்ளீட்டாக செத்துட்டாரு தான் நினச்சேன். பட் ஆனால் அவரோட ஃபேஸ் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஃபைனலாக கார்கை திருப்பி உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கார்கை உயிரோடு கொண்டு வந்ததில் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல கார்க் உண்மையிலுமே செத்துருந்த மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கார்க் ரொம்ப நல்லா தோர் கூட ஜேர்னி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல கார்க் உண்மையிலுமே சாகிற மாதிரி இருந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் எமோஷனலான மூமெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதனால அவர் சாகடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அதே இந்த பக்கம் லேடிஷிப் படத்தில் அவங்க இறந்துருவாங்கிற மாதிரி தான் நிறைய பிளாட்லிக்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படத்தில் அவங்க ஸ்டில் உயிரோடு தான் இருக்காங்க. படத்தோட இல்லை, இப்போதைக்கு நியூயார்க் கார்ட்லேயே வந்து சேர்ந்துட்டாங்க. அண்ட் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லேடிஷிப் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆல்ரெடி வாரியர்ஸ் த்ரீவே மொக்க பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் லேடிஷிப் கேரக்டரையும் மொக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு லேடிஷிப் கேரக்டர் சாகடிக்கல. அதனால் பார்க்கலாம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லையாவது லேடிஷிப் கேரக்டரை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்து ஃபைனலாக படத்தோட ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியில் நிறைய விஷயங்களை ரொம்பவே எதிர்பார்க்காத மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. மெயினாக ஸ்ட்ராங் பேக்கரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அது நான் சத்தியமே எதிரே பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்து இட்டர்னிட்டி கேரக்டர் உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவுமே தாறுமாறாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரிக்குள்ள நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாத மாதிரி சில சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாகவே இருந்தது. அடுத்து படத்தில் ரொம்ப சீரியஸான மொமெண்ட்ஸில் ஏகப்பட்ட இடங்களை நம்ம தோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம டைக்கா வைத்திதி சீரியஸாக இருக்க இடத்துல ஹியூமர் அதிகமாக தெளிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் பார்க்காத சுச்சுவேஷனாக, ஸோ அவர் ஏகப்பட்ட சீரியஸான சுச்சுவேஷனை ஆல்ரெடி பார்த்துட்டாரு, ஏகப்பட்ட பேர்த்த ஆல்ரெடி இழந்துட்டாரு. அப்படி இருக்கனால தான் எனக்கு தெரிஞ்ச
முடிஞ்சு நிறைய சீரியஸான மொமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே தோர் கொஞ்சம் ஃபன்னியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸ்ல ஜெயின் ஃபாஸ்டர் வல்ஹாலாவுக்கு போற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கதான் நம்ம ஹேம்டால மீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் கூடவே ஓடின், ஃப்ரீகா, லோக்கி இவங்களையுமே காமிப்பாங்க நினைச்சேன். அதுலயும் மெயினா லோக்கி காமிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன், பட் கடைசி வரைக்கும் காமிக்கல. சோ யாரெல்லாம் இந்த படத்துல லோக்கி வராததை ரொம்ப மிஸ் பண்ணீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓடின் வல்ஹாலாவில் இருக்காருல, அவர் தான் திருப்பி ஜெயின் ஃபாஸ்டர் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு காரணமா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்கலயே நம்ம ஓடினும் தோர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இறந்து போன ஜெயின் ஃபாஸ்டர் திருப்பி உயிரோட கூட்டிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால ஓடினை வச்சு தான் ஜெயின் ஃபாஸ்டர் பாசிபிளி திருப்பி பூமிக்கு உயிரோட ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கணும். பட் அதை எப்போ எங்கே எப்படி சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஓவராலாக இந்த படம் எனக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 விட, நான் தோர் ஃபேனுங்கிறனால சொல்ல வரல, பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 விட இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபேஸ் 4 ரிலீஸ் ஆன படங்களில் தோர் 4 உங்களோட லிஸ்ட்டில் எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டடா.